ராமநாதபுரம் அரசு மேலணி பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ளது. இப்பள்ளியில் கோவிலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து கிராமப்புற மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அடிப்படை வசதிகள் இல்லை, ஆசிரியர்கள் மாணவிகளை தாக்குகின்றனர் உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறுகின்றனர். இந்நிலையில் காவல்துறை மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோர் நேரடியாக மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவிகளின் மனுக்களை பெற்று உடனடி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து மாணவிகள் கலைந்து சென்றனர். இந்நிலையில் 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சந்தித்து அப்பொழுது இப்பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இவர்களை ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும் வழிநடத்தி வருகின்றனர். ஆகவே உடற்கல்வி ஆசிரியர் மீதும் மற்ற ஆசிரியர்கள் மீதும் மாணவிகள் மீதும் உடனடியாக முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். ஒரு ஆசிரியர் தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆசிரியருக்கு பேசிக்கிட்டு நீங்கள் எம்எல்ஏக்கெலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க. நீங்களாவது கொடுக்கணும், படிக்க மாட்டேங்க இல்லையா, ஓப்பனாக பேசுகிறாங்க. அப்புறம் தீபாமா வந்தாங்க, அப்புறம் வேலை செய்ய அவங்க பேசுகிறாங்க. நிகழ்வுகள் எப்படி போய்